பழைய ஸ்கூட்டர் வேணும்னு டவுன் குடிக்கிட்டு இருந்தாரு, அங்க போனா ஏமாத்திருவாங்க, நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவர் தான் ஓனரு. வணக்கம்ங்க. ஊரு திண்டி வேணாம். திண்டி வேணாமா? ஆமாங்க. ரொம்ப நல்ல ஊர் ஆச்சே, தில்லுமுல்லாம் இக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஸ்கூட்டர்ல உங்களுக்கு எந்த ஸ்கூட்டர் வேணுமோ செலக்ஷன் பண்ணிக்கங்க. எல்லா வண்டியும் பாத்துட்டேங்க, எனக்கு இந்த வண்டி தாங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அப்ப எடுத்துக்க. என்ன விலையாவுங்க? இப்பதான் டயரை மாத்தி பேட்ச் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி மெக்கானிக் கொண்டு விட்டுருக்கான். நீ என்ன பண்ற, ஒரு 6000 ரூபாய் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓடிடு. என்னது வண்டி எடுத்துட்டு ஓடணுங்களா? வியாபாரம் படியணும்ல? 6000 ரொம்ப ஜாஸ்திங்க. சரிங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இங்க இருந்து நகர்த்து திண்டி வேணா. அட, ஏங்க எப்படி அவசரப்படுறீங்க? எங்களுக்கு எல்லாம் பட்டு பட்டு வேவாத்த மூச்சு தாங்க பழக்கம். எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கித்தான் பழக்கம். நான் 4000 தான் வச்சிருக்கேன். ஏப்பா திண்டி விடுத்தர் பாவம், உன் பேர சொல்லி ஓடட்டுமே. ரைட் பண்ணி படுத்தவு. சரிங்க, இந்த ஆர்சி புக்கு மத்த விவகாரம் எல்லாம் எல்லா டூல் பாக்ஸ் உள்ளாரு இக்குது, நீ உன் பேர்ல மாத்திக்க. சரி, சாவி ரெடியா வச்சிருக்கேன், கொடுங்க புடுங்க. திண்டி வந்துக்கு இதுலயா போறீங்க? பாத்து போங்க, ரோட்ல முதல்ல பசுமாடு குறுக்கால வர, பின்னாடி லாரி கார விட்டு ஆட்டிட்டு போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ ராசிக்கார், நல்ல இடக்கு. ரொம்ப நாளா ஆசை இந்த ஸ்டேரிங்க புடிச்சு ஓட்டணும்னு. யோ, யார் யாரு வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்றது? வண்டியை தள்ளிட்டு போறான்னு பாக்குறியா? யோ, நான் தள்ளிக்கிட்டு போவேன் இல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம் யா? இந்த வண்டி இப்ப என்னது, 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன். 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினியா? நான் இந்த வண்டிக்கு சொந்தக்கார. என்னது டெலூசு, யார்ட்டியோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு என் வண்டி தள்ளி போறான்னு பாக்குறேன். நரா ஸ்டேஷனுக்கு. என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எனக்கு மானம் தாங்க பெருசு, பணம் போனா போகுது, ஸ்டேஷனுக்கெல்லாம் வரமாட்டேங்க. இனிமேலாவது பட்டத்துக்காரன் பணத்தை கொடுத்து ஏமாறாம ஒழுங்கா கிராமத்துல இரு. முடிவு பண்ணிட்டேன். ஊர்ல போட்டதா இவ்வளவு வந்துட்டதான்னு போங்க முதலாளி. என்னாச்சு? நான் மார்க்கெட்ல போய் சரக்கு வாங்கிட்டு வரதுல எவனோ பூட்ட உடைச்சு கடை திறந்துட்டான். நான் இருக்கும் போதா? டேய், யாரா நீ? ஏண்டா என் கடை பூட்ட உடைச்சு திறந்த? சரே, தப்பாயிட்டு பரையண்டா. திறந்த கடையை நான் விலை கொடுத்து வாங்கியதாக்கும். என்னது, கடையை நீ வாங்கினியா? அதே ரொக்கம் ஆயிட்டு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கியதாக்கும். டேய், கடைக்கு சொந்தக்காரர் நீ, ரூபா கொடுத்து வாங்கினு பித்தலாட்டம் பண்றியா? இல்ல, ஆந்திர பெட்ரகுண்ட மாப்பிள்ள இல்ல, ஆயாளானி கடை எனக்கு விட்டது. என்னது, பெட்ரகுண்ட மாப்பிள்ளையா? அதே இவங்கிட்ட என்ன பேச்சு? இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா உண்மையை சொல்ல? தட்டுங்க. இந்த பகவானே பகவதியே, நான் 3000 ரூபாயும் கொடுத்துட்டு முட்டிக்கு முட்டி அடி வாங்கணும். எந்த ஒரு சோதனை சாரே? என்ன என்ன உட்கார வச்சு உடம்பு பெயிண்ட் அடிக்க போறாங்கறியா? முதல்ல உன் உடம்புல பெயிண்ட் ஒட்டுதாங்கறதே சந்தேகம், இப்படி ஒரு கருப்பியா வந்து பிறந்த தொலைப்பியா? நான் கருப்பி தான், ஆனாலும் கலையா இருக்கேன். கலை ஒரே ரகலதான் போ. எதுக்காக உன்ன சொந்த ஊர் விட்டு இந்த ஊருக்கு ராவோட ராவா ரயில் வண்டி ஏத்தி கூட்டிட்டு வந்தேன்? அந்த ஊர்ல இருக்கிற பயல் எல்லாம் உன்னை கருவண்டு கருவண்டு சொல்லி எவனுமே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த ஊர்லயாவது உனக்கு சிகப்பு பெயிண்ட் அடிச்சு உன்னை சிகப்பியாக்கி எவன் தலையிலயாவது கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். சோப்பு பெயிண்ட் வேணா, ஒரு மண்ணும் வேண்டாம்,
பெயிண்ட் எல்லாம் அடிச்சா கைய தூக்க முடியாதுனா புடிச்சு இழுக்கும். உன் கைய உன்னை புடிச்சு இழுத்தாதா வேற எவனுமே உன் கைய புடிச்சு இழுக்க மாட்டான். அவ்வளவு கலர் நீ பெயிண்ட் அடிச்சு உன் கலரை மாத்தினாதா இந்த ஊர்லயாவது நீ விலை போவதாயே. சரி அடிச்சு தொலை. அம்மா பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான், ஏழு எட்டு கோட்டை அடிச்சு பாக்குறேன், அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். போனே வானே. ஆமா ஊரு விட்டு ஊரு வந்துட்டே பொழப்புக்கு என்ன பண்ணுவேன்? வெளியே போட மாட்டேன். சித்தி விநாயகர் அருள் பெற்ற சுத்தி ஜோசியர், உங்கள் வருங்காலம் புட்டு புட்டு வைக்கப்படும் ஐயா. ஏங்க ஜோசியர்ல? ஏன் என்ன பார்த்தா ஜோசியரா தெரியலையா? கையில சுத்தி வச்சிருக்கீங்களா? தச்ச வேலைக்கு போற மாதிரி தெரிஞ்சது. இல்லப்பா பின்னால மாட்ட கீழே தள்ளி லாடம் கட்டிட்டு இருந்தேன். ஓ நான் தான் ஜோசியர், உனக்கு என்ன வேணும்? அது இல்லைங்க, பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க பிரசவத்துக்கு, பிறக்க போற குழந்தை. மாமனார் வீட்டுல ஆம்பளை குழந்தை கேக்குறாங்க, எங்க வீட்டுல பொம்பளை குழந்தை கேக்குறாங்க. எனக்கு ரெண்டும் கிட்ட வேணுங்கறியா? எனக்கு ஆம்பளை குழந்தை தாங்க வேணும். ஆண் குழந்தை தானே வேணும். கையை நீட்டு இந்தாங்க. உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும் போ. ரொம்ப சந்தோஷங்க. பீஸ் அவ்வளோங்க. சுத்திக்கு 15 எனக்கு 5. இந்த பார், நான் இந்த ஊருக்கு புதுசு, நீ வெளியில போய் ஜனங்க கிட்ட என் புகழை பரப்பு. எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்துட்டுங்க, உங்க புகழ தெருப்புற டமுக அடிச்சிடுறேங்க. டமுக்கு அடிக்க போறியா? புணத்துக்கு முன்னால் அடிச்சிட்டு இருந்த பய போல் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சிகப்போ சிகப்பு, அப்படி ஒரு சிகப்பு என் கண்ணே பட்டரும் போல் இருக்கு. என்ன என் மேல பெயிண்ட் வாசனை அடிக்கல? எப்படி அடிக்கு? பெயிண்ட்ல ஜவ்வாது கலந்தாலும் ஒரு கோட் அடிச்சிருக்கேன். இந்த பார், இனிமே நீ எங்க போறதுனாலும் இந்த பெயிண்டோட தான் போகணும். எவன் பார்த்தாலும் இப்படி ஒரு சிவப்பியான்னு அசந்து போய் நாக்கு மேல விரல வைக்கணும். ஆனா ஒண்ணு, நிழல்லையே போ, வெயில்ல மட்டும் போயிடாத. வேறும் பட்டு பெயிண்ட் உருகிடுச்சு உன் குட்டே வெளியாயிடும். ஐயா. ஓ ஜெகதாம்பா ஜெகதாம்பா. அமைதி அமைதி, ஒவ்வொருத்தரா வாங்க. ஆடேங்க அப்பா, கலர்ல என் தங்கச்சி மிஞ்சிட்டியப்பா. பிறந்தோடனே உங்க அம்மா தாரில குளிப்பாட்டிட்டாங்களா? என்ன வேணும்? நான் இப்ப என்ன பிசினஸ் பண்ணா நல்லா ஓடும்? ஓடும். பழைய சினிமா படமா வாங்கி ஓட்டு. ஓடும். செக்ஸ் படமா ஃபைட்டிங் படமா? ரெண்டையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி பாச புரியாம ஓட்டு. அதான் நம்ம ஊர்ல நல்லா ஓடுது. நல்ல அறிவாளியா? இன்னொரு கா சொல்லு. நல்ல அறிவாளியா? நீ தான் சொல்ற. எப்படி பீஸ்? சுத்திக்கு 15 எனக்கு 5. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி தான். வேற வச்சிருந்தா குடுத்துட்டு போயிரு. படம் ஓடட்டு அப்புறம் தார. இப்படி ஒரு இழுவ ஆகவே ஆகாது. என் தங்கச்சி வாய வைக்கணும், அதுக்கு எனக்கு நிறைய துட்டு வேணும். கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லு. பாத்து சொல்ல, மூக்க பாத்தா சொல்ல முடியும். கைய நீட்டியா? ஜெகதாம்பா ஜெகதீஸ்வரி. ஜெகதாம்பா ஜெகதீஸ்வரிக்கு என்ன வேணும்? அதன் தாளோட அக்காளாவா தங்கச்சியாவா அவருக்கு பின்னாடி ரைட் விட்டுப்பா. அவங்க என் சித்தி. ஒழுங்கா ஜோசியத்தை கேளு. இன்னும் ஒரு வாரத்துல நீ பெரிய பணக்காரனாக போற. தரையில் நடக்க மாட்டேன், கார்ல தான் பறப்பேன். ஏண்டா விசிறி பாயா? இந்த அளவு ஒரு பிளாட் போறா, இவர் எப்படியா கார்ல போக முடியும்? சும்மாரா சொரி பாயா, ஜோசி சொல்லுதுரா. என்ன? அதுவும் ஒரு பெண் மூலமா சொத்து வந்து சேருது. நான் ஒரு டைப்பான ஆளு, இது பலிக்கலன்னு வச்சுக்க. ஓன் சுத்தி எடுத்து ஓன் மண்டையிலயே அச்சிருவேன். நானும் ஒரு டைப்பான ஆளு, இது பலிச்சிருச்சுன்னா ஆளுக்கு பாதி சம்மதமா? அண்ணே அடி தங்கச்சி. தங்கச்சி? அம்மா தங்கச்சியா? ஏன் தங்கச்சிடா, சிகப்பா இருக்கு. அதுக்கு நான் பட்ட சிரமம் எனக்கு தானே தெரியும். அண்ணே நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா தங்கச்சி. கொட்டுரு, எனக்கு சிகப்புனா ரொம்ப பிடிக்கும். இதாவது நான் வச்சுக்கிறேனே. வச்சுக்க. வச்சுக்கிட்டேன். வரமா? பரவாயில்ல, பண்ணி பின்னால பம்புரா. பெயிண்ட் வேலை செஞ்சுது. நம்ம கையில எப்பவுமே வியாபாரம் சுத்தமா இருக்கும்பா. வண்டி பாக்குறதுக்கு பல்சா இருந்தாலும் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஒரு 150 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிய. 100 ரூபா? 110 கூட. அதெல்லாம் இல்ல, 100 ரூபா. சரி எடுத்துக்க. கொட்டு கொட்டு, முதல் சைக்கிள் விட்டு ஓடியா? நீ தள்ளிட்டு வந்த சைக்கிள் 192 கான்ஸ்டபிள் இது. அத வர பாரு. ஓடியா? ஏன் சைக்கிள் ஏடா திருடிக்கு போறீங்கடா? யோ இந்த சைக்கிள் என்ன வச்சுக்கிட்டு இங்கே நில்லு, இத வந்துடுறேன். சீக்கிரம் ஓடுப்பா. ஐயோ ஓடியாரு, சீக்கிரம் நில்லுக்கடா, நில்லுக்கடா. ஆரமா பாக்கடா.
ஓடுறவனை புடிங்க, சைக்கிள் திருடனை புடிங்க. போட்டு நாய்ப்பா, ஐயோ சீக்கிரம் ஓடு 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 ஐயா, சீக்கிரம் போ, வீட்டுக்குள்ள போ. அப்பா தப்பிச்சாமா போட்டு. யாரியா நீங்க, திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி? நாய் துரத்தி தாங்க நாங்க நுழைஞ்சா. ஐயா வெளியே வெயில் பட்டாய் கலப்பூரி தொடர்ந்து வச்சுக்கிற ஜில்பாஸ் படிக்கிறீங்க. ஒழுங்கா வெளியே போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? இன்னைக்கு நாய் தரமா இருக்கும் போல கீரை. என்னங்க இது, அண்ணன் வீட்டுல இல்லாதும் போது என்கிட்ட வந்து பேசுறீங்க? உங்க அண்ணன் இருக்கும் போது பேச முடியுமா? நீ கொள்ள சிகப்பா இருக்க, நீங்க கருப்பா இருக்கீங்களே. கருப்பு தான் ஆம்பளைக்கு அழகு. ஆசை என்ன தெரியுமா? சிகப்பா ஒருத்திய கட்டிக்கிறனும், சிகப்பா ஒரு குழந்தைய பெத்துக்கிறனும். நீ எவ்வளவு சிகப்பா இருக்க, அழகான சிகப்பு கைக்கு ஒரு பரிசு கொடுக்க போற. என்னது பெயிண்ட் வாசனை வருது? நீ குழந்தை மாதிரியா மூஞ்சிய பார்த்தா முத்துல தேங்காய் மாதிரி இருக்கு உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா உன் சைஸ்ல ஒரு பையன் இருப்பான் நீ குழந்தை மாதிரியாடா ஏய் என் தங்கச்சியை நீ தீண்டிட்ட சாரப்பாம்பு விட நீ கொடியவன் அதுக்காக என் கையை எடுக்க போறீங்களா இல்ல என் தங்கச்சியை உனக்கு கட்ட போறேன் உங்க தங்கச்சியை உனக்கு கட்ட போறேன் உங்க தங்கச்சியை என்ன கட்ட போறீங்களா? நீங்க இவ்வளவு சீக்கிரம் எனக்கு மச்சனாவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு சீக்கிரமா நீ என்கிட்ட மாட்டு வேணும் நானே எதிர்பார்க்கல. போக போக பாடுறா, உஷ்ணம் ஏற ஏற பாடுறா, என் தங்கச்சி அப்படியே மெருகேறுவாடா. நீ குடுத்து வச்சவன்டா. என்ன கார் கத்துது, ஏதோ பெரிய பாட்டி மாட்டிக்கிச்சு. வாங்கங்கோ, இங்க சுத்தி ஜோசியர் யாருங்க? நான் தாங்கோ. நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்குதான். ஐயா உங்களை கையோட கூட்டி சொன்னாரு. கையோடவே வர்றங்கோ. ஏய் உன்ன மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய கார் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. உங்க தங்கச்சியை கட்டி கொடுங்க, பிளேனே வந்து நிக்க. பிளேன் எல்லாம் இந்த சந்துக்குள்ள வந்து நிக்காதரா. சரி சரி நான் இங்க இருக்கேன், உங்க தொழில போய் பாருங்க. அவ கழுத்துல நீ தாலியை கட்டுற வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் தனியா உடவே மாட்டேன். வா வள்ளி, ஒட்டிக்கு வாடா வாடா. ஒரு தபாக்கு ரெண்டு தபா பாத்துட்டீங்கல்ல, பத்தே பத்து பிளாட் தான் பாக்கி இக்குது. டம்மா தொட்டு தூரத்துல லைட் வே ஸ்டேஷன், குடிக்கிற தண்ணி கல்கண்டாட்ட இக்கும், அந்த ஆண்ட ஆஸ்பத்திரி, இந்த ஆண்ட பள்ளிக்கூடம். எனக்கு ஒரு பிளாட் கொடுங்க சார். மொத்தத்தி தின்னு முடிச்சுட்டு அப்புறம் தான் முதலிரவா? அது இல்ல வள்ளி, முதல்வர் அன்னைக்கு ஏதோ பேசாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை பார்த்தனா எல்லாம் மறந்து போச்சு. ஆமா உனக்கு என்ன இப்படி வேர்க்குது? அது
மொத முதல்ல ஒரு ஆம்பளை கூட தனியா இருக்கல்ல, அதான் இப்படி வேர்க்குது. ஓஹோ அப்படியா, இரு தொடச்சு விடுறேன். ஐயோ வேணாங்க, நானே தொடச்சுக்கிறேன். ஓஹோ பொண்டாட்டி புருஷன் தொடக்க கூடாதுல்ல? ஆமா ஆமா. அது என்ன உனக்கு மட்டும் சிகப்பா வேர்க்குது? உங்க கண்ணு செவந்து இருக்குங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. கண்ணு செவந்து இருக்கோ? விளக்க நீங்க முதல்ல விளக்க நினைக்கிறேன், அப்புறம் ஒன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கற்பனை சிக்கிச்சா சிக்கிச்சா. கஞ்ச பைய பேஸ்ட் கூட இல்ல, பல்புடிய வாங்கி வச்சிருக்கான். எப்படி இவன் பெயிண்ட் ஒட்டிக்காம பிரிஞ்சு தனியா வந்தான்? அதுவே பெரிய அதிசயம். தங்கச்சி மூஞ்சி இருக்கிற பெயிண்ட பாதி ஒத்தி இவனே எடுத்துட்டு வந்துட்டானே. மச்சா என்ன பழு விளக்குறீங்களா? இல்ல பால் கறக்குறேன், பார்த்தா தெரியல. ஆடியே அப்பா மாப்பிள்ளை ஆகிட்டாலே மிடுக்குதா மிடுக்குதா. நீரியான கொட்டாய் விட்ட மாதிரி வாந்தியா எடுக்கிறான். செவப்பு கலர்ல ஆயில் வந்துகிட்டு இருக்கு. என்னங்க பாத்ரூம்ல இருந்து ஆயில் வந்துகிட்டு இருக்கு? பின்னால பெட்ரோல் பங்கு வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. விளையாடுறீங்க, செவப்பு சேப்பா வந்துகிட்டு இருக்கு. தங்கச்சி குளிக்குது மாப்பிள்ள, சாயம் வெளுக்குது. தங்கச்சி குளிக்குது, சாயம் வெளுக்குதா? என்னங்க தங்கச்சி குளிக்குன்னு சொன்னீங்க, வேலைக்கார குட்டி வந்திருக்கு. நான் வேலைக்கார இல்ல, உங்க பொண்டாட்டி வள்ளிதான். ஆமா ஐயோ 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 ஐயோ, மோசம் போயிட்டேனே மோசம் போயிட்டேனே. கருவண்டு கருவண்டு, உன் சேப்பு உடம்பு என்னாச்சு? குளிச்சேனா? எல்லாம் போச்சு. இதான் என் அசல் நரம். எங்க அண்ணன் எனக்கு பெயிண்ட் அடிச்சு என்ன சோப்பா மாத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க. படுவா, ஏன்டா என் தங்கையை மிரட்டுற? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைனு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, இந்த கருப்பியை என் பொண்டாடி ஏத்துக்கிற மாட்டேன். இத ஒரு சிகப்பு சொன்னா நான் ஏத்துக்க வேண்டாம். நீயே அந்த காலத்து கறி இன்ஜின் மாதிரி இருந்துட்டு இவ்வளவு நடா பேசுறது? இந்த கல்யாணம் செல்லவே செல்லாது, இது ஒரு கிரேம். கிரேமா? இத முதலிரவுக்கு முன்னால சொல்லிருக்கணும். முதலிரவு ஆச்சா இல்லையா? ஏதோ சுமார் ஆச்சு. சுமார் டாய், ஓலா பண்ணி போடுவேன். டாய் ஆச்சா இல்லையா? ஆச்சுங்க. அப்புறம் என்ன, இவ பொண்டாட்டி தான் நீ புருஷன் தான், ஏத்துக்க? அதுக்கு இல்லங்க, நான் தான் கருப்பு, பொண்டாட்டி சிகப்பா இருந்தா பொறுக்கிற குழந்தையா சிகப்பா பொறுக்கட்டுமே பார்த்தேன். அதுக்கு என்ன பண்றது, விதி சட்டியில் இருந்தா தானே அகப்பியில வரும். அவளும் கருப்பு நீயும் கருப்பு, உங்களுக்கு பொறுக்கிற புள்ள பேய் மாதிரி. ஜோசியரையா, உங்க வாக்கு அப்படியே பழச்சிருச்சு. என் பையன் ரேணு மேல உயிரா இருக்கான். ஆமா, அவன் குணம் மாறுறதுக்குள்ள கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கணும். அதனால சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. 7ஆம் தேதி நல்ல நாள் வச்சுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு வச்சிடலாங்க. சரி. என்ன இது, என்னடா இது, என்ன கால மேல இடது கால தூக்கி போட்டு உட்கார்ந்து உங்களுக்கு ஆகாது. எப்படி உட்காரணும்? இடது கால மேல வலது கால தூக்கி போட்டு உட்காருங்க. அப்படித்தான் சிசி. இது பாருங்க, ஜோசியர் சொன்னா சரியா தான் இருக்கும். நடக்கும்போது கூட எப்படியும் நடங்க, அப்படியே நடந்து போங்க. எதுக்கு வம்பு பேசாம நீங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிடுங்க. ஜோசியர் கேட்காம நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. சந்தோஷம். சாப்பாடு எல்லாம் அனுப்பிச்சிருவீங்கல்ல? சாப்பாடு 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 முக்கியம். அந்த சாப்பாட்டை மறந்துடாம அனுப்பிடுங்க, பசி தாங்க மாட்டோம். அடியே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க, இந்த மேற்கு பாத்து ரூம்ல யாருங்க தங்கி இருக்கிறது? ஏன் மேற்கு பாத்து ரூம்லயா? ஏன் நான் தான். ஐயோ, அது வீட்டு தலைவனுக்கு ஆகாதுங்களே. ஐயோ, வீட்டு தலைவனுக்கு மட்டும்தானா? பஞ்சாயத்து போர்டு தலைவர்களுக்கே ஆகாது. கரெக்ட், எந்த தலைவனுக்குமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப எல்லா தலைவர்களுமே வடக்கே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அட எதுக்குங்க வம்பு, நீங்க கிழக்கு பார்த்த ரூம்க்கே போயிருங்க. ஆமா அங்கே போயிடுவோம். அதோ லிஜோலி திக்கிப்பா, அதோ லிஜோலி திக்கிப்பா. என்ன என்னங்க இது, அங்கல் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. வாராஜா, இது நம்ம ஜோசிய திலக இவரு, அது அவருடைய அசிஸ்டன்ட். வணக்கம். வணக்கம். அது நம்ம மகன். இவரு உங்க மகரா? ஆமா, அவர் எனக்கு மகரு, நான் அவருக்கு அப்பர். என்னது ரப்பரா? அப்படியே வச்சுக்கலாமே. ரேணு உனக்கு ஒரு குட் நியூஸ், ஜோசியர் நாள் குறிச்சாச்சு, வர 7ஆம் தேதி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயதார்த்தம். ஒரே குஷிதான் உனக்கு, சேப்பு சொக்கா கருப்பு கவுனு குஷிக்கு கேப்பானே. சரி, நீங்க ரெண்டு பேரும் போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிங்க, நாங்க மத்த வேலையை கவனிக்கிறோம். ஆமா ஆமா, முதல்ல என்ன டிசைன்ல படம் எடுக்கலாம்னு செலக்ட் பண்ணலாம். தலைவா நீயா? எலசி பலசி, நீ ஒதுங்க. எப்படி நம்ம சுத்தி ஜோசியம் பழிச்சிருச்சா? பழிச்சிருச்சு. நீ சொன்ன மாதிரி நான் பங்களாக்குள்ளார வந்துட்டேன். ஆனா நான் ராஜா இல்ல,
அந்த பாத்தி என்ன இங்க விட்டு அது வெளிய போடுச்சு. ஏ நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இக்கறோம் இல்ல? அட உக்கமக்கா நீங்க டபுள் ஆக்டா? அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரா? ஓஹோ அன்னை காரமடைக்கு பேசுறது அந்தாளா? அப்படியே தான் இக்கோ. எப்படியோமா நான் சொன்ன மாதிரி நீ பணக்காரன் ஆயிட்டீல்ல. அப்புறம் என்ன? தேங்க்ஸ் மா. விளாடுறதுமா ஜல்சு ஜல்சு. ஐயோ சுத்தி மேலவா என்ன பயங்கரமா மாட்டிக்கிற சுத்தி. நீ டூப்ளிகேட்ங்கறத ஆந்த கண்ண கண்டுபிடிச்சிட்டானா? உள்ள பொண்ணு பொண்ணா கபால்ல அள்ள வேண்டியதானே? எனக்கு ராஜாவுக்கு வெளிநாட்டு ஃபார்முலா ஃபைலை எடுத்துக்கொண்டு இந்த இரவு 12 மணிக்குள் வசந்த பங்களாவிற்கு வந்தால் ஷீலாவை கொண்ட பழியிலிருந்து நீ தப்பலாம். நாங்கள் ஷீலாவின் பிணத்தை உடனே அப்புறப்படுத்தி உன்னை காப்பாற்றுவோம். அப்படி நீ வரவில்லை என்றால் இந்த ஷீலாவின் பாடியை வைத்து நீயே போலீஸை சமாளித்துக்கொள். நீ சுடும்போது எடுத்த போட்டோ எங்களிடம் உள்ளது. உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது நிச்சயம். கருணாக்குப்பா கண்டிப்பா பலிக்கு. கையில விரல் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துரு. அப்ப எனக்கு ஐயர் கடையில தயிர் வடை வாங்கி கொடுக்குற நக்கிட்டு ஓடிடு. நான் நினைக்கிறேமா என்ன இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சானா அந்த பேமாடிச்சுப்பா அவ வேலையாத்த இருக்கும். ஐயோ பேர்த்தங்கண்ண வந்துட்டான் பேச்சார போடுமா முதல்ல தாடியை மறைக்கணும். யாருக்கே தாடி இருக்கு? பாடிமா ஓ பாடியா டே மண்டையா அந்த போர் வீடு என்ன சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கோம். நான் உங்களை எங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தம்பி மேல ஜோசியம் பாக்க கூப்பிச்சா நான் தரையில உட்காந்து ஜோசியம் சொல்லி பழக்கம் இல்லையா அதான் கொஞ்சம் மேடாக்கி உட்கார்ந்து இருக்கேன். ஐயா வெச்சிட்டு கீழ வெறும் தலைகாடிதான் வேற ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிறாதீங்க. ஏ பொணம் தின்னி ஐயா அதை கேட்டாரடா. ஐயோ இது என் ரூம்ல இருந்து பெட்ஷீட் ஆச்சு இது எப்படி இங்க வந்தது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பச்சை கலர் நீங்க தொட்டாலே உங்களுக்கு தருத்துறோம். நான் எதுக்கு இங்க வந்தேன்னா தூக்கம் வரலையேன்னு ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுல போட்டிருக்கான் பணத்தை பார்த்தா அதிர்ஷ்டம் அடிக்கும்னு போட்டிருக்கான். நான் பணத்தை பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. உங்க ராசிப்படி நீங்க பணத்தை எல்லாம் பார்க்க கூடாது. எதுக்கு நீங்க கண்ட கண்ட புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு அலையிறீங்க? நீங்க போய் தூங்குங்க. அப்போ நான் பணத்தை பார்க்க வேண்டாம். கூடாது அப்படி பார்க்கணும்னு ஆசை இருந்தா இவனை பார்த்து போங்க. எதுக்குங்க? அதான் உங்களை பார்த்து உங்களுக்கு தெரியாத கால நேரமா? இன்னையா நடு ரோட்ல வீடு கட்டுற கிரவுண்ட் வேலை ஜாஸ்தியா போச்சு அதான் ரோட்லயே வீடு கட்டுறாரு. ஓஹோ மூணு பேர் ஒரு பொண்ணை தள்ளி போறீங்களா? வேண்டாம் நாலு பேரும் தள்ளிக்கிட்டு போவோம் நீங்களும் வாங்க. இந்த பொண்ற இன்னா தலை தொங்கி போச்சு. அது ஒண்ணு இல்லைங்க ஆம்பளைங்களே ரெண்டு பேக்கு போட்டா தங்க மாட்டோம் இது பொம்பளை ஆச்சா மூணு பேக்கு போட்டுருச்சு. அதான் மூச்சு பேச்சு நாலு பேக்கு போட்டுருந்து வச்சுக்கோ நாலு பேர் பொணமா தூக்கி போறோம். பொணம் தாங்க இது மாதிரிங்க. ஆமா இது என்னத்துக்கு குடிச்சிச்சு? போலீஸ்கார ஐயா இவன் மூஞ்சி நல்லா பாருங்க இவனோட ஒரு பொம்பளை வாழ்க்கை நடத்த முடியுமா? அதான் தாங்க மாட்டாம தண்ணி அடிச்சுட்டான். இனிமே தண்ணி போட மாட்டே? நான் தண்ணி போட மாட்டேன். உன்ன கேக்கலையா பாப்பா இனிமே குடிக்க மாட்டியா? சத்தியமா குடிக்க மாட்டியா?
இந்த பொம்பளைங்க குடிக்கிறதே ரொம்ப தப்புங்க. கரெக்ட்மா. கையடியா வீடியோ வச்சுருக்கேன். கை வலிச்சா என்கிட்ட கொடுத்துரு. தம்பினியா தீபிட்டா மேட் பாக்ஸ். தேங்க்ஸ் பாப்பா. நான் வரட்டுமா? நான் கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான். ஐயா போலாம். ஐயா கட்டு அவனுக்குன்னு போகுது.